ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு இமேஜை பிஎன்ஜி ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ஒரு இமேஜுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஆப்பு ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லியிருக்குங்க. அந்த ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்குங்க. அந்த ஆப்பை பற்றி நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்களை எப்படி ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் அதில் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்ங்க. நாளைக்கு வேறு லெவலான ஒரு கிளிச் ஃபைல் வரப்போகுது. என்ன கிளிச் ஃபைல்னா, அந்த கிளிச் ஃபைலில் செகண்ட் அலர்ட்டு ட்ரெஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட எல்லா எமோட் இருக்குங்க. எமோட்னா ஆல் ஈவோ கன்ஸ்கின் எமோட் எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாங்க அது நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் டார்கெட்டுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நிறைய பேர் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லைனா பிகினர்ஸ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதாவது ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்கன்னா கூட, பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாத ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணும் ப்ரோ, அது நான் எனி டைம் நான் கூகுளே போய் டவுன்லோட் பண்ண முடியல, இல்லை எனக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஆப் டாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக, இப்போ பிக்சல் ஆப்பில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஆப் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு டாப் கிரிமினல் ஃபோட்டோ இப்போ இந்த ஆப் மூலிமா தேடலாம். அது என்ன ஆப்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன ஆப்னா, பிக் டு பிக்ஸ்ன்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கனாவே இந்த ஆப் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட பெருசாக போட்டு காமிக்கிறேன். பிக் டு பிக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாப் கிரிமினல்னு சர்ச் பண்ணலாம். இந்த ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் வருங்க. நீங்கள் வராத ஃபோட்டோவே இல்லை, எல்லா ஃபோட்டோவும் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டாப் கிரிமினல்னு வருது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிரும். இங்கே டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இப்போ வந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ மறுபடியும் பிக்சல் ஆப்புக்குள்ளே போய் இப்போ ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணதை இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை கடைசியாக ஒரு வெப்சைட்டும் சொல்லியிருக்கேன், அது வேறு லெவலான வெப்சைட்டுங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணதை இங்கே இருக்குது. இதை நான் இப்போ அப்படியே இங்கே டிக் மார்க் கொடுத்து இங்கே வர வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இமேஜ்க்கு மேலே இங்கே டாக்குனு இமேஜ் வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் எனக்கு தெரியுது ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் தெரியக்கூடாது ப்ரோ எனக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த ஃபோட்டோ கேட்பீங்க, இன்னும் நிறைய பேர் பேக்ரவுண்ட் இல்லாத ஃபோட்டோ வேணும்னு நினைவிங்க. அவங்களுக்கு அதே ஆப்பில் போய் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். இது தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டாப் கிரிமினல் இன் பிஎன்ஜி அப்படி டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டாக இல்லாத நிறைய டாப் கிரிமினல்ஸ் வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பேக்ரவுண்ட் இருக்குது, இதில் பாருங்கள் பேக்ரவுண்டே இல்லை. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வெளியே வந்துட்டு பிக்சல் ஆப்புக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப்புக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃப்ரம் கேலரி கொடுத்துருங்க. கொடுத்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணதை எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது டவுன்லோட் பண்ணதை, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி இப்போ டிக் மார்க் கொடுத்து இங்கே உள்ளே வரச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணதும் பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் கூகுளிலே போயிட்டு இப்போ டாப் கிரிமினல் ஃபோட்டோஸ் இன் கூகுளில் டைப் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் கஷ்டப்படுறதோட இந்த ஆப் இருந்தால் நீங்கள் எந்த ஆப்பை எந்த ஃபோட்டோ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேர் இல்லை ப்ரோ எனக்கு எந்த ஃபோட்டோ நான் இப்போ சூஸ் பண்ணுறனோ அந்த ஃபோட்டோ என் பேக்ரவுண்ட் மட்டும் போகணும் ப்ரோ அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியலைனா, இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நான் பிஎன்ஜின்னு டைப் பண்ணாமல் எனக்கு இதே ஃபோட்டோவே பேக்ரவுண்டே இல்லாமல் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் பிக்சல் ஆப்புக்குள்ளே. இப்போ எங்கே இதுதான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணது. இதை டிக் மார்க் கொடுத்து இங்கே வர வச்சுக்கிறேன். எனக்கு இதே ஃபோட்டோவே பேக்ரவுண்ட் இல்லாமல் வேணும் ப்ரோ, அதை அந்த ஆப்பில் டைப் பண்ணால் வருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சில ஃபோட்டோஸ் வருங்க, ஆனால் சில ஃபோட்டோஸ் வராது. அது வராதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு வெப்சைட் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ குரோம்குள்ளே போயிட்டு குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு நம்ம நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். கூகுளுக்கு போயிட்டு remove.bg நான் உங்களுக்கு டைப் பண்ணுற பாருங்கள். remove.bg பிஜினா பேக்ரவுண்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. remove.bg சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஸ்ட்ரைட்டாக அப்லோட் இமேஜ்னு வரும். நான் குரோமில் தாங்க சர்ச் பண்ணேன். இங்கே அப்லோட் இமேஜ் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ், இப்போ நீங்களே உங்களாவே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணால் மட்டும், அப்லோட் பண்ணால் கூட உங்களுக்கு பேக்ரவுண்டெல்லாம் டெலிட் ஆகிட்டு உங்களுக்கு புதுசாகவே ஒரு ஃபோட்டோ வந்துடும். அந்த மாதிரி தாங்க இது வரீங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணது டாப் கிரிமினல் எல்லோ டாப் கிரிமினல், அதை நீங்கள் போட்டுவிட்டேன். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டெல்லாம் கிளியர் ஆச்சு. அழகாக நான் இது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அது டவுன்லோட் கொடுத்துட்டா ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு வெப்சைட்டும் சரி, சாரி இந்த ஒரு வெப்சைட்டும் சரி, இந்த ஆப்பும் சரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், மறுபடியும் பிக்சல் ஆப்புக்குள்ளே போய் அது கரெக்டாக வந்திருக்கா, பேக்ரவுண்ட் எல்லாம் கிளியராக இருக்கான்னு உங்களுக்கு ப்ரூஃபோடு காமிக்கிறேன். அதே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃப்ரம் கேலரிக்குள்ளே போய்க்கலாம். ஃப்ரம் கேலரி எங்கே இப்போ டவுன்லோட் பண்ணது இருக்கா? இருக்கா? ஆ, இங்கே இருக்குங்க. இங்கே இதை டவுன்லோட் பண்ணது ஃபஸ்ட்லேயே இருக்குது. இதை நம்ம டிக் மார்க் கொடுத்து இப்போ உள்ள வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குங்க. ஆனால் இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பேக்ரவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அந்த ஆப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக் டு பிக்ஸுங்க, நான் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ கூட போட்டு காமிக்கிறேன். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் இதில் என்னப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஃபோட்டோ எடிட் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் பாய்.